இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் வாழ்த்துகிறோம். இன்றைய வேத வசனம், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். ஏசாயா 54:17. Today's Bible verse: No weapon formed against you shall prosper, and every tongue which rises against you in judgment you shall condemn. Isaiah chapter 54:17. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு கானான் தேசத்தை நோக்கி வந்து கொண்டிருந்த போது அவர்களை பார்த்து பயந்த மோவாப் அரசன் பாலாக் பிலேயாமை அழைத்து, இந்த ஜனங்களை நீர் சபிக்க வேண்டும், அப்படி நீர் சபித்தால் உமக்கு பணம் தருகிறேன் என்று கூறினான். பிலேயாமும் அதற்கு சம்மதித்தார். முதன் முறை இஸ்ரவேல் மக்களை சபிக்க முயன்றார், முடியவில்லை. அதை பார்த்த பாலாக், என்ன இப்படி செய்துவிட்டீர், இன்னொரு முறை வேறு இடத்திற்கு அழைத்து செல்கிறேன், அந்த மலையிலிருந்து இஸ்ரவேல் மக்களை நீர் சபிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். அது மட்டுமல்ல, முன்பை விட அதிக பணம் தருவதாகவும் கூறினான். அப்படி சபிக்க சென்ற பிலேயாமால் சபிக்க முடியவில்லை. பின்னர் மூன்றாம் முறை முயன்றார், அப்போதும் முடியவில்லை. தேவ பிரசன்னம் இஸ்ரவேல் ஜனங்களோடு இருந்ததால் அவர்களை சபிக்க முடியவில்லை. ஆமென கண்பானவர்களே, நீங்கள் தேவனை நம்பி வாழ்கிற பிள்ளைகளாக இருந்தால் உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். அவர்கள் என்ன வேண்டுமானாலும் செய்து பார்க்கட்டும், அதை பார்த்து நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, ஏனென்றால் உங்கள் தேவன் உங்களோடு இருக்கிறார். ஒருவர் உங்களை கொலை செய்ய முற்படும் போது அன்றைய வழியோடு உங்களுடைய வாழ்க்கை முடிந்து போகலாம். அந்த துன்பத்தை நீங்கள் வெகு நாட்கள் அனுபவிக்க வேண்டியதில்லை. ஆனால் ஒருவர் தன்னுடைய நாவினால் உங்களை கொலை செய்ய முற்படும் போது அந்த துன்பம் நம் வாழ்நாள் முழுவதும் நம்மில் நிலைத்திருக்கிறது. மனதில் ஆழமாக அந்த வடு உண்டாகி விடுகிறது. அப்படிப்பட்ட வடுக்களை உங்களில் ஏற்படுத்துவதற்கு உங்கள் எதிரிகள் முற்படும் போது நீங்கள் அமைதியாக இருங்கள். இது சாத்தியமில்லை, என்னால் அமைதியாக இருக்க முடியாது என்று நீங்கள் யோசிக்கலாம். உண்மைதான், உங்களால் முடியாது. ஆனால் தேவ ஒத்தாசையோடு நீங்கள் முயன்றால் நிச்சயம் வெற்றி காணலாம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள். தேவன் உங்களுக்கு ஆதரவாக செயல்படும் போது உங்கள் எதிரிகளால் அதை தாங்கிக் கொள்ள முடியாது. ஒன்று, அவர்கள் மனம் திரும்ப வேண்டும், அல்லது உங்களை விட்டு ஒதுங்க வேண்டும். இரண்டில் ஒன்று நடப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். தேவனை நம்புங்கள், உங்களுக்கே வெற்றி. எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது என்று நாம் சொல்லலாமே. சாத்தானும் அவனுடைய தரகர்களும் எவ்வளவு வஞ்சகமாக சதி செய்தாலும் தேவனுக்கு அது தெரியும். அவர்களுடைய ஆலோசனைகளை ஒன்றுமில்லாமல் போக பண்ணவும் தேவனால் முடியும். ஆமேன்.